வணக்கம். கடந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம எம்எஸ் தோனி சர்வதேச கிரிக்கெட்டுகளில் இருந்து அவர் முற்றிலும் ஓய்வு பெற்றிருந்தார். இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி எதுக்காக அவர் சரியாக சுதந்திர தினத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்தில் பர்டிகுலராக அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்தார் அப்படின்னு பலரும் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வை ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்திங்கன்னா இதற்கான கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நேற்று சுரேஷ் ரைனா ஒரு பிரபல ஹிந்தி பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தப்போ அவர்கிட்டையும், எதுக்காக நீங்களும் எம்எஸ் தோனி அவர்களும் சரியாக சுதந்திர தினத்தை தேர்ந்தெடுத்து உங்களுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் ஓய்வை அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நம்ம சுரேஷ் ரைனா அவர் சொன்ன அந்த உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் வியக்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சின் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எம்எஸ் தோனி அதே போல் சுரேஷ் ரைனா இவங்க இரண்டு பேருமே ஒரே தினத்தில் ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முன்கூட்டியே முடிவெடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ கடந்த சனிக்கிழமை நம்ம பாரத நாட்டின் 73 வருடத்தின் சுதந்திர தினத்தை நாடெங்கும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு மிக மிக புத்திசாலித்தனமான யோசனை நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு தோணியிருக்கு. அதாவது என்னுடைய ஜெர்சி நம்பர் 7, அதே போல் சுரேஷ் ரைனா அவருடைய ஜெர்சி நம்பர் 3, இந்த இரண்டையும் பக்கத்தில் போட்டால் 73 அப்படிங்கிற அந்த நம்பர் வருது. அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டின் 73 சுதந்திர தினத்தை எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை விட நம்ம இரண்டு பேருமே ஓய்வை அறிவிக்கிறதுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சுரேஷ் ரைனா கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம எம்எஸ் தோனி ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சில மணி நேரங்களையே பார்த்திங்கன்னா சுரேஷ் ரைனா அவரும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறதா ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதுதான் நம்ம எம்எஸ் தோனியும் சுரேஷ் ரைனா இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்து ஒரே நாளில், அதுவும் சுதந்திர தினத்தில் இவங்க ரிட்டையர் ஆனதுக்கும் முக்கியமான காரணம். இப்போ இந்த விஷயத்தை தான் சுரேஷ் ரைனா ஒரு பிரபல ஹிந்தி பத்திரிகைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுரேஷ் ரைனா இப்போ அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம மகேந்திர சிங் தோனி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்த அந்த தினத்திலையும் ஒரு மிக மிக ஸ்பெஷலான விஷயத்தை வச்சு நம்ம எம்எஸ் தோனி சர்வதேச கிரிக்கெட்டுகளில் இருந்து இப்போ அவர் ஓய்வு பெற்ற இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.